friends, welcome back to Priya's Kitchens. ஆஹா, இன்னைக்கு என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம். நேற்று வீடியோலயே நம்ம பார்த்தோம் corn starch வந்து எவ்வளவு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டே போகாது. நம்ம அதை பத்திரமா ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம்ட்டு. இப்போ கொஞ்ச நாளாவே இந்த அதிகமாவே நம்ம இந்த corn starch யூஸ் பண்ணிட்டு வரோம். சாஸ்க்கு, கிரேவிக்கு, அப்புறம் புட்டிங் செய்யறதுக்கு, ஈவன் ஜெல்லி செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த corn starch தான் யூஸ் பண்றோம். ஆனா இந்த corn starch வந்து வெறும் நம்ம சாப்பிட்ற பொருள் மட்டும் நினைச்சிடாதீங்க. அதையும் தாண்டி இதனுடைய பயன்பாடு வெவ்வேறு இடங்கள்ல எக்கச்சக்கமா இருக்குது. சோ அதெல்லாமே இந்த வீடியோல நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். முதல்ல கிரையான்ஸ். கிரையான்ஸ்ல கார்ன் ஸ்டார்ச்சோட பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்ன் ஸ்டார்ச்ல இருந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு மூலப்பொருள் வந்து டெக்ஸ்ட்ரின். இந்த டெக்ஸ்ட்ரின் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிரையான்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. சார் ஜென்ரலாக கிரையான்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோலில் ஊற்றி அதுக்கப்புறமேட்டு அதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை டீமோல் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க டீமோல் பண்ணும் போதில் அந்த ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காகவும் ஈஸியாக டீமோல்ட் ஆகி வர்றதுக்காகவும் அவங்க இந்த கார்ன் ஸ்டார்ச்சை பயன்படுத்துகிறாங்க. ப்ளஸ் அந்த கிரையான்ஸ்க்கு மேலே அவங்க ஒட்டி இருக்கிற அந்த கம்பெனி ஸ்டிக்கர்ஸுமே நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்காகவும் அவங்க இந்த கார்ன் ஸ்டார்ச்சை பயன்படுத்துகிறாங்க. செகண்ட் வந்து க்ளூ ஸ்டிக். இந்த க்ளூ ஸ்டிக் தயார் பண்ணுறதுக்கு முக்கியமான மூலப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ன் ஜெம். கார்ன் ஜெம்னா வேற ஒன்றும் இல்லை, கார்ன்லேருந்து கார்ன் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் தான் உங்களுக்கு கார்ன் ஜெம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் க்ளூ ஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஒரு முக்கியமான மூலப்பொருள். நீங்கள் வந்து எந்த விதமான க்ளூ ஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பேப்பர் க்ளூ ஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை பிளைவுட் ஸ்டிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த கார்ன் ஜெம் தான் மூலப்பொருள்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் பல இடங்களில் கார்னை யூஸ் பண்ணுறாங்க. ஃபயர் ஒர்க்ஸில், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்டில், டையில், அப்புறம் நம்ம வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்ஸில், சோப்பில், டூத் பேஸ்ட்டில், அப்புறம் காரு, ட்ரக்கு, அந்த டயர்ஸ், அந்த மேனுஃபேக்சரிங்கில், அப்புறம் ஈவன் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில், பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸில், மேட்ச் ஸ்டிக்ஸில், இந்த மாதிரி இதனுடைய யூசேஜை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இன்றைக்குரிய ஃபேக்ட்ஸை பார்த்தாச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.